அடித்தட்டு வர்க்கத்தின் வாழ்க்கை பாடுகளை கண்ணீரும் கம்பளையுமாக காட்சிக்கு உள்ளாக்குபவை கண்ணகுமார விஸ்வரூபனின் படைப்புகள். படிக்கச் சலிக்காத தேரிக்காட்டு தென் தமிழில் கண்ணீர் ததும்ப அவர் படைக்கும் வாழ்க்கை சித்திரங்கள் வாசகனுக்கு புதிய வாழ்வனுபவத்தை உருவாக்கும். பாதை மாறாத பாதங்கள், ஓடும் ரயிலில் ஓர் உத்தமத்தாய், சாலையோர ஆலமரம், வெளிச்சத்துக்கு வராதவள் ஆகிய சிறுகதை நூல்களை எழுதியுள்ள கண்ணகுமார விஸ்வரூபனை எழுத்தாளர்களாக அறிந்தவர்களை விட கறிக்கடை அண்ணாச்சியாக அறிந்தவர்களே அதிகம். இனி பார்க்கறவங்க சில பேர் பெரிய பெரிய வெளியூர்லேருந்து கண்ணகுமார விஸ்வரூபன் பார்க்கணும் சில பேர் வருவாங்க. நான் இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு நீங்களா எழுத்தாளர், ஏன்னா ஒரு ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்காங்க எழுத்தாளர்னா இப்படி தான் இருக்கணும், கெத்தா இருப்பார் அப்படி இருப்பார். ஆனால் இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு நான் கறிவட்ட கோலத்தில் பார்க்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எழுத்தாளர் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தை ஒட்டியுள்ள மணிநகரில் வசிக்கும் இந்த தேரிக்காட்டு எழுத்தாளர் தவம் போல எழுத்தை சுமந்து திரிகிறார். ஆறுமுகப் பெருமாள் என்ற தன் இயற்பெயரை அம்மா கண்ணம்மாவின் நினைவாக கண்ணகுமார விஸ்வரூபன் என மாற்றிக்கொண்டு எழுதுகிறார். அடித்தட்டு, நடுத்தட்டு, மேல்தட்டு என எந்த வகைமைக்குள்ளும் பிடிபடாத, அரசு பதிவேடுகள் எதிலுமே இடம்பெறாத ஓர் உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக எழுத வந்திருக்கும் கண்ணகுமார விஸ்வரூபனின் எழுத்துக்களில் வறுமையும் வலியும் துயரங்களுமே உள்ளடக்கமாக இருக்கின்றன. நான் ஒரு பாமரன், என் எழுத்த பாமரன் படிக்கணும், நான் எழுதுற பாமரனுக்கு பாமரனை பத்தி எழுதுறேன், அந்த எழுத்து பாமரனுக்கு பிடிக்கணும், அவன் புரிஞ்சுக்கிடணும், அதான் என்னோட அடிப்படை, என்னோட எழுத்து அடிப்படை. இந்த எழுத்துக்காக நான் இழந்ததுலாம் நிறையா, அடைஞ்சது கொஞ்சம் ஆனா இழந்தது நிறையா. அப்பப்போ அங்கிருந்து வரக்கூடிய அங்கங்கிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன பாராட்டுகள், விமர்சனங்கள் என்னைய திட்டி கூட வருங்க நேரத்தில், ஆனா அந்த விமர்சனங்கள் தான் என்னைய மேலும் எழுத கொண்டது. செம்பாலை வனம் போல பரவி விரிந்து கிடக்கும் தேரிக்காட்டை வாழ்வாதாரமாக கொண்ட எளிய குடும்பம் கண்ணகுமார விஸ்வரூபனுடையது. திருமணமாகி 15 ஆண்டுகள் கழித்து முதல் குழந்தையை பிரசவித்த கண்ணகுமாரனின் அம்மா நோயாளி தாயானார், அப்பா தாயுமானார். தாய்ப்பாலும் வறண்டு பசிக்கு பழகி 8ஆம் வகுப்பு வரை எட்டி பிடித்த கண்ணகுமாரனுக்கு அதற்கு மேல் ஏட்டுக்கல்வி வாய்க்கவில்லை. வாழ்க்கை அள்ள அள்ள குறையாத அளவுக்கு அனுபவக் கல்வியை வழங்கியது. தேரிக்காட்டில் விடுவிரட்டை மயில்காரை மரங்களை வெட்டி தலையில் சுமந்து சென்று ஊர் ஊராகப் போய் விறகு விற்றார். கருதறுத்து களத்தில் கிடைக்கும் கூலியை கொண்டு வந்து அவித்து அரிசியாக்கினால்தான் உணவு. பல நேரங்களில் கண்ணகுமாரனின் பசியாற்றியது ஐயா கண்ணு பெரியம்மா சொன்ன கதைகள்தான். ஒரு சில பேர் கதையை கேட்டாச்சுன்னா ஏதோ மேலோட்டமா கேட்டுட்டு விட்டுருவாங்க, ஆனா நான் வந்து அப்படி கிடையாது. இப்போ அன்றரெண்டு பற்றி பற்றி கதையை படிக்கிறேன்னா என் மனசு ஆகாயத்தில் அந்த பச்சியோட சேர்ந்து பறக்கும், என் கற்பனை அப்படி விரியும். ஏழு கடல், ஏழு மலைக்கு அப்பால ஒரு பச்சியில் ஒரு மந்திரவாதியோட உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க, என் மனசு அப்படியே ஏழு கடலையும் ஏழு மலையும் தாண்டி போகும். வயதில் மூதாதையர்கள் சொல்லப்போனால் என்னுடைய பெரியம்மா மற்றும் பல சொந்தங்கள், மூத்த சொந்தங்கள் என கதை சொல்லி கொடுத்து என்னோட கற்பனை அப்ப தூண்டி விட்டாங்க. பெரியம்மாவை போல கதை சொல்லியாக வேண்டும் என்பதே கண்ணகுமாரனின் சிறுவயது கனவு. மந்திரவாதி கதைகள், பேய்கதைகளை எல்லாம் கற்பனையில் உருவாக்கி சிறுவர்களை அமர வைத்து சொல்லி மிரள வைத்தார் கண்ணகுமார். தேரிச்சுமை வியாபாரியாகவும் வேளாண் கூலி தொழிலாளியாகவும் கசங்கி போன கண்ணகுமாரனின் பால்யம் கதைகளால் மீண்டது. கதைகள் சொல்வதற்காகவே புத்தகங்கள் வாசிக்கத் தொடங்கியவர் வளர வளர தீவிர வாசிப்பாளரானார். பிழைப்புக்கான நேரம் போக முழு நேரமும் நூலகமே உலகமானது. நூலகத்தில் நான் வாசித்த வாசிப்பு என்ன படிக்கணே கிடையாது. நூலகத்தில் சொல்லுவாங்க கண்டது கட்டவன் பண்டிதான் ஆவனன் சொல்லுவாங்க, நான் என்ன படிக்கணே கிடையாது. அவர் காலடியில் உட்கார்ந்து சிலிப்பை ஒட்டி கொடுத்து அவர் எனக்கு புத்தகத்தை இதை படிக்கியா இதை படிக்கான்னு தருவார். எந்த நூலகர் என்னையை வெளியே விரட்டினாரோ அதே நூலகர் என்னை மேடையில் போய் ஏறி பாராட்டக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த நூலகத்தின் வாசிப்பு என்னை கொண்டு வந்துச்சு. வாசிக்க வாசிக்க உள்ளுக்குள் உறைந்து கிடந்த வலியும் துக்கமும் வேதனையும் எழுத்தாய் திரண்டன. கால்சட்டைகால கதை சொல்லிக்கு கதையின் வடிவம் இயல்பாய் அமைந்தது. எழுதிய கதைகளை இதழ்களுக்கு அனுப்பினார். போன வேகத்தில் திரும்பி வந்தன. தொடர்ந்த வாசிப்பும் அனுபவங்களும் படைப்பை செழுமைப்படுத்தின. எழுத்தும் பிழைப்புமாக வாழ்க்கை ஓட காலம் ஒவ்வொரு அங்குலத்திலும் சுழற்றி சுழற்றி அடித்தது கண்ணகுமார விஸ்வரூபனை. 60 கிலோமீட்டருக்கு அப்பால் சைக்கிளில் சென்று களத்தில் நெல் எடுத்து வந்து அவித்து அரிசியாக்கி ஊர் ஊராகப் போய் விற்பனை செய்தார். அப்போது அவரை எழுத்தாளராக அறிந்தவர்களை விட நெல்லரிசி வியாபாரியாக அறிந்தவர்களே அதிகம். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து நாங்கள் நெல்லை கொண்டு வந்தோம்னா அதை அவிச்சு குத்தி
அரிசியாக்கி பக்கத்தில் பிள்ளையார் கோயில் மார்க்கெட் இருந்துச்சு, அதுதான் எங்களோட வியாபார ஸ்தலம். அந்த வியாபார ஸ்தலத்தில் நாங்கள் காலையில் கொண்டு அரிசியாக்கி விற்றோம்னா மூணு நாள் கஷ்டப்பட்டா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது 15 ரூபாய் இல்லைன்னா 20 ரூபாய், அதிகமாக போனால் 30 ரூபாய் கிடைக்கும். இதான் எங்கள் வருமானம். இந்த வருமானத்தை வச்சு வாழ்க்கை ஓட்டுறோம் நாங்கள். மனைவியாக வாய்த்த சரஸ்வதி எல்லா காயங்களுக்கும் மருந்தானார். எழுத படிக்க தெரியாத அந்த மனுஷி தன் கணவன் எழுத்தாளன் என்பதில் பெருமிதம் கொண்டார். விரல்கள் தேய தேய பீடி சுற்றி சம்பாதித்து தன் கணவன் எழுதி எழுதி சேர்த்து வைத்திருந்த சிறுகதைகளையெல்லாம் தொகுத்து நூலாக்கினார். குடும்பத்தின் பெரும் சுமையை தன் கரத்தில் தாங்கிக் கொண்டு தன் கணவனுக்கு எழுதும் சுதந்திரம் தந்தார். இதுவரை கண்ணகுமார விஸ்வரூபன் வெளியிட்டுள்ள 4 நூல்களுக்கும் ஆதாரம் சரஸ்வதி பீடி சுற்றி சம்பாதித்த பணம்தான். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் கண்டிப்பாக பெண், எனது வெற்றிக்கு பின்னால் எனது மனைவி இருக்கிறார். நான் ஒளிப்பதி அவளுக்கு நான் கொடுத்த கவரம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் முன் அவர்கள் கையால் ஒரு மேடையில் ஏற்றி ஒரு பொன்னாடு அவளுக்கு போட்டு வச்சுருக்கேன். இது நான் கூட இந்த காரியத்தை செய்யலை, அந்த மாதிரி தான் நான் கூட செய்யலை. நாசர் வட்டாரத்தில் உள்ள வணிகர்களும் பேராசிரியர்களும் சேர்ந்து அவளை மேடைக்கு அழைத்து அவளுக்கு ஒரு சிறப்பான கௌரவத்தை கொடுத்தார்கள். அந்த கௌரவம் தான் நான் அவளுக்கு கொடுத்த விஷயமே தவிர நான் பெருசாக ஒன்றும் செஞ்சுக்கிறேன். கலை இலக்கிய பெருமன்றம் கண்ணகுமார விஸ்வரூபனின் எழுத்தை வகைப்படுத்தியது. விளிம்பு மக்களின் துயரங்கள், துரத்தல்கள், காதல்கள், கசப்புகள், சின்ன சின்ன சந்தோஷங்களை தன் கதைகளின் முன்னிலையாக கொண்டு எழுதும் கண்ணகுமாரன் இப்போது எழுதுவது தேரிக்காட்டு மக்களின் வாழ்க்கையை முழுமையாக பேசும் நாவல் ஒன்றை. ஒரு காவியத்தோட தலைப்பை வச்சு 6 ஆண்டுகள் முயற்சி செய்து தேரியாயனம் என்ற நாவலை நான் அன்னைக்கு தேரி இலக்கத்தில் இலக்கியத்தில் ஒரு முத்தாக இருக்கும். இந்த 4 புத்தகங்களையும் வெளியிடுவதற்கு யார் துணை புரிந்தார்களோ, யாருடைய பண உதவியினால் அந்த புத்தகத்தை வெளியிட்டனோ, அதே என் மனைவியின் பண உதவியினால் இந்த புத்தகத்தை நான் இந்த புத்தக உருவாக்கவும் இந்த புத்தக வெளியீடு எல்லாம் அவளோட பண உதவியினால் தான் நான் இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கின்றேன். வயதாக ஆக உடல் தளர்ந்து விட்டது. 1000 கிலோமீட்டர்கள் சைக்கிள் மிதித்து மிதித்து கால்கள் சோர்ந்து விட்டன. வாழ்வாதாரத்துக்காக வீட்டுக்கு அருகில் ஒரு கோழி இறைச்சி கடையை நடத்தி கொண்டு இரவு பகலாக எழுதி கொண்டிருக்கிறார் கண்ணகுமார விஸ்வரூபன். தன் கணவனின் அடுத்த நூலை அச்சிடுவதற்காக பீடி சுற்றி கொண்டிருக்கிறார் சரஸ்வதி.